அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். பாரம்பரிய பரம்பரை உணவகம் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சாக்லேட் கேக்கு தாங்க, நியூ இயர் ஃபெஷலுக்கு. இது எப்படி பண்ணலான்னு சொல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து காஃபி பொடி, ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பொடி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வார்ம் வாட்டர், ரொம்ப வந்து வெந்நீர், அதாவது ரொம்ப சூடாமல் கொஞ்சம் லைட்டாக சுட்டாக போகும். அதை நல்லா ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சர்க்கரை, அரைச்ச சர்க்கரை 1 கப் அளவுக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய், ஆயில் வந்து 1 கப் அளவுக்கு நல்லா வந்து, ஆயில் வந்து எந்த ஆயில் எடுத்துக்கிறீங்கன்னா ரீஃபண்ட் ஆகிக்கோங்க. நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கடலெண்ணெயோ யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் மைதா மாவை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த மைதாவை நான் சலிச்சிருக்கேன். சளிச்சுட்டு அதோட வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன். இந்த மெயினாக அந்த சாஃப்டாக அந்த கேக்கு வரத்துக்கே இந்த சோடா தாங்க மெயினாக. அது அதை போட்டுக்கணும். நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பிரிவாக நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். அதாவது வந்து ஏன்னா சாக்லேட்டு இது பண்ணுறதுங்கிறனால 2 இதை ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த சாக்லேட் காஃபி பொடி கலந்து வச்சேன் பாருங்கள், அதை வந்து ஒரு ஒயிட் இதில் கலந்துக்க போகிறேன். கலந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வந்து பவுல், அதாவது கேக்கு நம்ம ட்ரே இருக்குது பாருங்கள், அந்த ட்ரேயில் வந்து மைதா மாவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒட்டாமல் வரும். அப்போ தான் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து இப்போ 1 பை 1 போட்டுட்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டு ஊற்றிட்டு, ஒயிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் கலந்து வச்சுருக்கு பாருங்கள், அதை வந்து 1 பை 1 கோட்டிங் கொடுத்துட்டு போட்டுட்டு அப்படியே 1 பை 1 போட்டுகிட்டே வந்துகிட்டே இருப்போம். பாருங்கள் போட்டாச்சு. இப்போ வந்து 1/4 மணி நேரம் தப்புனா 1 ஹவர் இந்த கேக்கு வேகிறதுக்கு ஆகும். நம்ம வந்து குவான்டிட்டியை பொறுத்து தான் இருக்குது வேகிறது. நம்ம கம்மியாக விட்டிங்கன்னா 1/2 ஹவரில் இது வெந்துடும். இப்போ வந்து மாவு நான் கொஞ்சம் கூடுதலாக விட்டதுனால 1/4 மணி நேரம் ஆகும். இப்போ வந்து நான் கல் உப்பு போட்டு 1 நான்ஸ்டிக் கடாயை போட்டு சூடுபடுத்தி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அதில் எடுத்து வச்சுட்டு நம்ம மணலோ இல்லை கல் உப்போ எதாக இருந்தாலும் ஓகே. நாம் வந்து இப்போ கேக்கை இந்த பண்ணி வச்சதை நான் வேக வச்சு எடுத்து வைக்க போகிறேன். நல்லா பாருங்கள், அதே மாதிரி நான் 45 மினிட்ஸ்கிட்ட தாண்டி தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் கல் நல்லா கொண்டு இந்த 2 பின் ஸ்டிக் இருக்குது பாருங்கள், அந்த குச்சியால் வந்து இந்த கோட்டிங் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள் வேக வச்சு எடுத்துப்போம். நல்லா மூடி வச்சிருவோம். நல்லா கல்ல போட்டு வெயிட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடணும். பாருங்கள் வெந்துருச்சு. இந்த 2 பின் குச்சியால் நம்ம வந்து குத்தி பார்ப்போம் வெந்திருக்கான்னு. வெந்திருக்கு. இப்போ நாம் 2 பிரிவாக பிரிச்சுட்டு அதில் வந்து சாக்லேட், டைரி மில்க் சாக்லேட் இருக்குது பாருங்கள், அதை தான் ஊற்றி மேலே டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க கேக்கு ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாக பஞ்சு போன்ற ஒரு சாஃப்டான சூப்பரான கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.